நான் சதீஷ் நாங்கள் சூலூர் ஏர்ஃபோர்ஸ்க்கு முன்னாடி ட்ரெஃபா ஆஃபீஸ் இருக்கோம் அங்கேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு வந்து ஒரு ஐ கிராஃபிக்ஸில் ஒரு பிசி தேவைப்படுச்சு எங்கள் பிசியோட பட்ஜெட் வந்து 270,000 இது வந்து i7 ப்ராசஸ் 4090 கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்திருக்கோம் இது வந்து நாங்கள் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ரீமியர் ப்ரோ அந்த ஃபோட்டோஷாப் கோரல் ட்ரா இந்தமாதிரி நிறையா ஐ கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணுறதாக நிறைய பேசி வாங்கியிருக்கோம் இந்த கடை எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா இன்ஸ்டாவில் பார்த்தோம் இன்ஸ்டாவில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதுனால இந்த கடைக்கு வந்திருக்கோம் நல்லா கண்ணு கண்ணு முன்னாடியே நல்லா செஞ்சு கட்டுறாங்க பிக் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க நல்லா இருக்க நல்லா பண்ணிட்டுருக்காங்க ஹலோ ஆல் வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர் ஸோ நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ நீங்களே கேட்டிருப்பீங்க கஸ்டமர் சூலூர்லேருந்து வந்திருக்காருங்க அவரோட ப்ரைமரி யூசேஜ் பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு ஹையர் அண்ட் பிசி வேணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஹையர் அண்ட்னால நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏஎம்டி இன்டெல் அப்புறம் அதேமாதிரி கிராஃபிக்ஸில் ஏஎம்டி என்விடியா இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை புரிஞ்சுட்டு அதில் என்னென்ன வேணுங்கிற காம்போனன்ஸ் நாங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணி அப்புறம் ஃபைனலைஸ்டாக இந்த காம்போனன்ஸ் தான்னு கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்புறம் தான் இந்த பிசி பில்ட் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை கேட்டுட்டு அதுக்கான சஜஷன்ஸ் கொடுத்து பண்ணக்கூடிய பிசிஸ் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி பில்ட்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து அவங்க இன்டெல் ப்ராசர் ஓரியன்டாக தான் வேணும்னு கேட்டனால இன்டெல் i7 13th gen 13700 கே சீரிஸ் போயிருக்கு ஸோ கே வந்து ஒரு ஓவர் கிளாக்டு ப்ராசர் நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் அதை பற்றி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு அசூஸில் ப்ரைம் சீரீஸில் z790 p5 அப்படிங்கிற மாடல் கொடுத்துருக்கோம் இது ஒரு சிஎஸ்எம் சீரீஸ் ஸோ இதோட ஹீட் சிங்க் ப்ளஸ் இதோட கெப்பாசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதோட பில் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஒரு DDR5 சிப்செட் மதர் போர்டு இதில் 4 ரேம் ஸ்லோட் ஆப்ஷன்ஸோடு இருக்குங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான போர்டு ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி டெஃபினட்டாக இந்த போர்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேம்ங்க ரேம் பார்த்தீங்கன்னா கார்ஷேரில் 16GB ரேமில் 2 ஸ்டிக் கொடுத்துருக்கோம் இது ஒரு DDR5 மதர் போர்டுனால டெஃபினட்டாக நம்ம DDR5 மதர் போர்டுக்கு DDR5 ரேம் தான் போகணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5200 mAh நம்ம கொடுத்துருக்கோம் கார்ஷேர் ரேமில் ஃபியூச்சரில் வேணும்னா இன்னும் 2 16 கூட அடிஷனல் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா மதர் போர்டில் 4 ஸ்லாட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜுங்க ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா E8 XPG கேமிக்ஸ் S70 பிளேட் 1TB SSD இது ஒரு Gen 4 SSD நம்ம ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த SSD பற்றி ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான SSD ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் SSD செகண்டரி ஸ்டோரேஜாக ஹார்ட் டிஸ்க்குங்க WD 4TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் கேபினெட்டுங்க ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 711 ஏருங்கிற கேபினெட் தான் இந்த பிசிபிள் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ 711 கேபினெட் ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட் கேபினெட் வித் 360 AU ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய காம்பாக்டபிலிட்டி ஸ்பேஷியஸ் இருக்கக்கூடிய ஒரு கேபினெட் ஸோ நீங்கள் ஒரு லிக்விட் கூலர் 360 போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 711 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேபினெட் அண்டர் த பட்ஜெட்டுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன்ஸ் ரியரில் ஒரு ஃபேன் மொத்தம் 4 ஃபேனோட வந்துடும் ஃப்ரண்ட்டில் மெஷ் ஆப்ஷனோட இருக்குது ஸோ உங்களுக்கு ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற கேஸில் ஃப்ரண்ட்டில் மெஷ் டைப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கூலருங்க கூலர் மாஸ்டரில் மாஸ்டர் லிக்விட் 360L ARGB லிக்விட் கூலர் தான் இந்த பிசிபிள்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு ARGB வேரியன்னால நம்ம வந்து லைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 3 ஃபேன்ஸோட வர ஒரு 360 சீரீஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த சீரீஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்லேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஆன்டெக்கில் 1000 watts பவர் சப்ளை 80+ கோல்டு சீரீஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஹையரன் சீரீஸ் பவர் சப்ளை தான் உங்களுக்கு 1000 watts வந்துட்டாலே நீங்கள் மினிமம் 4090 சீரீஸ் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ இந்த பிசி பில்ட் வந்து ஒரு 4090 சீரீஸ்னால நம்ம ஸ்பெசிஃபிக்காக மினிமம் 1000 watts போகணும்னு கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க இது கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா GigaByte RTX 4090 சீரீஸ் வின் ஃபோர்ஸில் 24GB கிராஃபிக் கார்டு தான் இந்த பிசிபிள்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ 4090 எல்லாத்துக்குமே தெரியும் இருக்கிறதுலே டாப் சீரீஸ் வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நோ என்விடியாவில் கரண்ட்டாக கொடுத்தது 4090 தான் ஸோ அந்த பிசி பில்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லா காம்போனன்ட்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி தான் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஹையரன் பிசி பில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பயோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட ஸ்டோர் நம்பரும் ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இது போக உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எது வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க வித் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது எங்கள்கிட்ட பிசி போக லேப்டாப்ஸ் மற்ற கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் அப்புறம் என்டையர் காம்போனன்ட்ஸுமே நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை